ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் ஜோக்கர் ஸ்குவாட். நான் உங்க யாபேஷ். இன்னைக்கு வீடியோல என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, புதுசா வந்த ஒரு மூவி பத்தி தான் பார்க்க போறோம். அது வேற எதுவும் கிடையாது, லைல் லைல் குரோக்கடைல். என்னடா படத்தோட பேர்லயே முதல்ல பேர் வச்சிருக்காங்களே, படம் ரொம்ப கேவலமா இருக்குமோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கிடையாது, படம் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த கதையை பத்தி சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, விலங்குகளை வச்சு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி பெரிய ஆளாகலாம்னு நினைக்கிற ஒரு ஆள் கிட்ட ஒரு கட்டத்துல ஒரு பாடுற முதல கிடைக்குது. அவர் அந்த முதலிய அவருடைய வீட்டிலேயே விட்டுட்டு பிரிய வேண்டிய நிலைமை வர அந்த வீட்டுக்கு வேற ஒரு ஃபேமிலி பல வருஷங்களுக்கு கழிச்சு வராங்க. அவங்க கூட இந்த முதல எப்படி சேர்ந்துச்சு, அவங்களுடைய வாழ்க்கையை எப்படி மாத்திச்சு, அது மட்டும் இல்லாம அதோடைய வாழ்க்கையும் எப்படி மாறுச்சு அப்படின்றத பத்தி தான் இந்த கதை போகும். வாங்க ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போலாம். கதையோட ஆரம்பத்திலேயே கதவை பிளந்துட்டு வர இவரோட பேர் தான் ஹெக்டர். இவர் தான் நான் சொன்ன அந்த விலங்குகளை வச்சு பெர்ஃபார்மன்ஸ் பண்ற ஆள். இவர் ஏன் பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி கிச்சன் உள்ள எல்லாம் பூந்து வராரு அப்படின்னா, மெயின் கேட் வழியா இவரை கண்டிப்பா விட மாட்டாங்க. ஏன்னா இவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்றன்ற பேர்ல அவங்களுடைய நேரத்தை வீணாக்கிறது மட்டும் இல்லாம அந்த பெர்ஃபார்மன்ஸையும் கேவலமா சொதுக்குவாரு. ஒரு வழியா அவர் நினைச்ச மாதிரியே அங்கிருந்து செக்யூரிட்டி எல்லாரையுமே ஏமாத்திட்டு மெயின் ஸ்டேஜுக்கு வந்துடுறாரு. அங்க இருக்க ஷோ ஆர்கனைசர் இவரை பார்த்து, கடைசி முறை உனக்கு ஒண்ணுமே சொல்ல, நீ ஏன் திரும்பி வந்த அப்படின்னு கேட்க, போன தடவை நான் பண்ணது வெறும் டான்ஸ் அண்ட் சாங் மட்டும் தான், ஆனா இந்த தடவை நான் பண்ண போற ரொம்ப அழகாவும் இருக்கணும், அது என்னோட தொப்பில பொருத்தமாவும் இருக்கணும் அப்படின்னு கேட்க, வேணும்னா பறவைகளை சாப்பிடுற ஸ்பைடர் இருக்கு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாம்பயர் பேட் இருக்கு, அது பின்னாடி கொஞ்சம் எலுமிச்சப்பழம் வச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை காட்டுறதுக்காக உள்ள போயிடுறான். அப்பதான் அங்க ரேடியோல ஒரு பாட்டு போயிட்டு இருக்கு, அந்த பாட்டு கூட சேர்ந்து யாரோ பாடுற சவுண்டும் கேக்குது. இது எங்கிருந்துரா வருது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அந்த சத்தம் கேட்கிற இடத்தை நோக்கி உள்ள போறாரு. அங்கதான் அவருக்கு மிகப்பெரிய ஆச்சரியமே காத்துட்டு இருந்தது. ஒரு முதல்ல வேற லெவல்ல பாட்டு பாடிக்கிட்டு இருக்க, இதை பார்த்ததும் அடிச்சதுனா நம்மளுக்கு ஜாக் பாட்டு அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அந்த கூட்டுல இருக்கிற நேம பாக்குறாரு. பாட்டு ஹெக்டரும் லாயல் கூட சேர்ந்து பாட்டு பாடிக்கிட்டே அப்படியே அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. லாயலும் கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ஷோ டைரக்டர் கிட்ட போயிட்டு இவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்காக வாய்ப்பு கேட்க, அதுக்கு ஷோ டைரக்டர், நீ ஆல்ரெடி கொடுக்க வேண்டிய கடனே நிறைய இருக்கு, இதுல இதுக்கு மேல எல்லாம் பண்ண முடியாது, அப்படியே பண்ற மாதிரி இருந்தாலும் நீ எனக்கு பணமா தான் தரணும் அப்படின்னு சொல்றாரு. பணமா கொடுக்கறது கஷ்டம் தான், ஆனா நான் அதை விட அதிகமா தரேன் அப்படின்னு சொல்லி இந்த பெர்ஃபார்மன்ஸுக்காக அவருடைய வீட்டையே அடமானம் வைக்கிறாரு. ஒரு மனுஷனும் ஒரு முதலையும் சேர்ந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி ஊரெல்லாம் பிரபலப்படுத்திட்டு இருக்க, அவங்க ரெண்டு பேரும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ற அந்த நாளும் வருது. ரெண்டு பேருமே ஸ்டேஜுக்கு போய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஹெக்டர் மட்டும் தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு, லைல் பிரமிச்சு போய் நின்னுகிட்டு இருக்கான். லைல் பாடு பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஹெக்டர் சொல்ல லைல் அப்படியே உறைஞ்சு போய் நின்னுகிட்டு இருக்கான். பாட்டும் முடிய வருது, கடைசி வரைக்கும் லைல் பாடவே இல்ல. அங்க இருக்க எல்லா ஆடியன்ஸுமே அவங்கள பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஷோ டைரக்டர் ஹெக்டரை பார்த்து, நீ இனிமே உன் வீட்டை மறந்துட வேண்டியதுதான்ற மாதிரி சைகையை காட்ட ஹெக்டர் சோகமா வீட்டுக்கு போறாரு. இது ஒன்னும் பெரிய பிரச்சனை இல்ல, இது ஒரு சப்ப மேட்டர் தான், நீ ஒன்னும் கவலைப்படாத, நாங்க ரோட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் காசு சம்பாதிச்சுட்டு வந்துடுறேன், நீ அது வரைக்கும் இங்கேயே இரு, இதுல உனக்கு பிடிச்ச பாட்டு எல்லாமே இருக்கு கேட்டுட்டு இரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஸ்கார்ஃப் எடுத்து லைலுக்கு போட்டு விட்டுட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அங்கிருந்து கட் பண்ணி 18 மாசத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. அதே வீட்டுக்கு பிரிம்சம்ன்ற ஃபேமிலி வராங்க. அவங்கள வரவேற்கிறதுக்காக லிபர்டி டே ஸ்கூல்ல இருந்து ஒரு டீச்சரும் வந்திருக்காங்க. இவங்க இப்படியே பேசிக்கிட்டு இருக்க அங்க ஒரு ஆளு பூனையை வச்சுட்டு வந்து நிக்கிறாரு. அந்த டீச்சர், இவர் தான் கிரம்ஸ் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. பிரிம்ஸ் அவருக்கு கை கொடுக்க போக அவர் இவரோட கையில ஒரு பேப்பர் வைக்கிறாரு. இதுல எங்களோட அட்மினிஸ்ட்ரேஷனோட மொத்த ரூல்ஸ் இருக்கு, அதுல முக்கியமான ரூல்ஸ் சத்தம் போடக்கூடாது அப்படின்ற ரூல்ஸ் தான், எனக்கு எந்த சத்தமும் கீழே கேட்க கூடாது, அப்படி கேட்டுச்சு அப்படின்னா என்னோட லாயரை வச்சு இந்த வீட்டை நீங்க வித்துட்டு போற அளவுக்கு உங்களை ஃபோர்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. பிரிம்ஸோட மகனான ஜோஷ் கார்ல இருந்து இறங்கி வந்து, இந்த பூனை நல்லா இருக்கே அப்படின்னு தொட்டு பார்க்க போக, லொரட்டா ஒன்னும் பூனை கிடையாது, இவன் என்னோட பையன் மாதிரி, இவனுக்கு நீங்க யாரும் சாப்பாடு எடுக்க கூடாது, இவனை நீங்க யாரும் வெளியவும் கூட்டிட்டு போக கூடாது அப்படின்னு அந்த பையன் கிட்ட சொல்றாரு. அப்படி அந்த டீச்சர் அங்கிருந்து அவங்களை கூட்டிட்டு போயிடுறாங்க. அவங்களோட பொருள் எல்லாத்தையுமே அவங்க செட் பண்ணிட்டு நைட்டு தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஜாஷோட அம்மா
ஜாஷ்க்கு இந்த இடம் பிடிக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு கேட்க, ஏன் பிடிக்காது, அவனுக்கு மேல ஒரு ஃப்ளோரே இருக்குன்னு பிரின்ஸ் சொல்றாரு. அப்படியே ஜாஷ காட்டுறாங்க. ஜாஷ் பயந்து போய் தூங்கிட்டு இருக்கான். வெளியே ஏதேதோ சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. நம்ம கிட்ட எல்லாம் இந்த கூகுள் வச்சிருப்போம்ல, ஓகே கூகுள் அப்படின்னு சொன்னா பேச ஆரம்பிக்கல, அந்த மாதிரி அவங்க கிட்ட ஒண்ணு இருக்கு. இது என்ன சத்தம், அது என்ன சத்தம் அப்படின்னு கேட்க ஒன்னொன்னுத்துக்கும் அது பதில் சொல்லிக்கிட்டே வருது. ஆனா மூணாவதா இது என்ன சத்தம் அப்படின்னு கேட்க, எனக்கு தெரியல, இதை பத்தி எனக்கு ஐடியா எதுவும் இல்லை அப்படின்னு அதுல இருந்து பதில் வருது. என்ன சத்தமா இருக்கும் அப்படின்னு ஜாஷ் மேல போய் பார்க்க, கண்ணாடி பெட்டிக்குள்ள லைல் சிலையா நின்றுட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த கண்ணாடி பெட்டி மேல ஒரு துண்டு பேப்பர்ல ஒரு விஷயம் எழுதிருக்கு. அது என்னன்னா, இவன் என்னோட குரோக்கடைல், இவனை நீங்க நல்லா பாத்துக்கோங்க, தயவு செஞ்சு இவனை உங்கள ஒருத்த மாதிரி பாத்துக்கோங்க, இப்படிக்கு ஹெக்டர், இவனோட பேர் லைல் அப்படின்னு அதுல எழுதிருக்கு. இந்த விஷயத்தெல்லாம் படிச்சுட்டு ஜாஷ் அங்கிருந்து கிளம்ப, அப்பாடா ஒரு வழியா போயிட்டான் அப்படின்னு சொல்லி லைல் பெருமூச்சு விடுது. அடுத்த நாள் காலையில விடியுது. ஜோஷோட அம்மா அவங்க எல்லாருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருக்க, ஜோஷோட அப்பா பிரிம்ஸ் அங்க எதையோ தேடிட்டு வந்துட்டு இருக்காரு. என்ன தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, என்னோட கண்ணாடியை காணோம், எங்கடா பாத்தியா அப்படின்னு கேட்க, அங்க பாருங்க அப்படின்னு அவரோட சட்டையில கை காட்டுறாங்க. சட்டையிலே கண்ணாடி சுருவி வச்சிருக்கு. சரியா, நீ எனக்கு லேட் ஆயிட்டு இருக்கு, நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோஷ் எங்கனும் கேக்குறாரு. ஜோஷ் எதிரில வர மறக்காம ரெஸ்லிங் கிளாஸுக்கு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. ஜோஷ் வேக வேகமா வந்து, அம்மா நம்ம கிளம்பணும், டைம் ஆயிட்டு இருக்கு, இங்க இருந்து போறதுக்கு எப்படி 11 நிமிஷம் ஆயிடும், நான் மேப்ல பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வேக வேகமா ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. ஜாஷ் ஸ்கூல்ல ரொம்ப தனிமையா ஃபீல் பண்றான். அவனோட ரெஸ்லிங் கிளாஸ்லயும் அவன் சரியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. அப்படியே சோகத்துல வீட்டுக்கு வந்த ஜாஷ் லேப்டாப் நோண்டிட்டு இருக்க, கீழ் வீட்டு பூனையான லொரேட்டா அங்க வருது. அதை எடுத்து கொஞ்ச ஆரம்பிக்கிறான். திடீர்னு மேல யாரோ பாட்டு பாடுற சத்தம் கேக்குது. அவனோட டார்ச் லைட் எடுத்துட்டு மேல என்ன சத்தம் கேக்குதுன்னு பாக்க போக, லொரேட்டா எதையோ பார்த்து கோவமா கத்திக்கிட்டு இருக்கு. அது என்னவா இருக்கும்ட்டு லைட்ட அந்த பக்கம் திருப்ப, லைல் அங்க பெரிய உருவமா நின்னுகிட்டு இருக்கு. இதை பார்த்து பயந்த ஜோஷ் தடுமாறி கீழே விழுறான். லொரேட்டா லைல நோக்கி பாய, லைல் பயத்துல வாய துறக்குது. லொரேட்டா லைலோட வாய்க்குள்ளே போய் விழுந்தது. இதை பார்த்து ஜோஷ் இல்ல அப்படின்னு கத்த, அங்கிருந்து பயந்து லைல் வெளியே ஓட ஆரம்பிக்குது. ஜோஷ் லைல துரத்திட்டோட லைல் ஒரு வேன் பின்னாடி ஒளிஞ்சுக்குது. ஜோஷ் இங்க தானே வந்தது, எங்க போயிருக்கோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க, திடீர்னு அங்க ஒரு ஆள் வரான். தம்பி, உன் போனை கொடுக்குறியா, இல்ல நான் அதை புடிங்கிட்டுமான, அவனை மிரட்ட லைல் அங்க ஹீரோ என்ட்ரி கொடுத்து ஜோஷை காப்பாத்துது. திடீர்னு லைல் அவனோட வாயில இருந்து லொரேட்டாவை துப்ப, ஜோஷ் அதை கேட்ச் பிடிச்சிடறான். லொரேட்டா லைல பார்த்து முறைக்க, லைல் அங்கிருந்து ஓடி போக பாக்குது. இரு இரு போகாத, எனக்கு வீட்டுக்கு போறதுக்காக வழியை காட்டு அப்படின்னு சொல்ல, ஜோஷ்க்கு லைல் வீட்டுக்கு போறதுக்கு வழியை காட்டுது. அடுத்த நாள் காலையில பிரிம்ஸ் குப்பையில எடுத்துட்டு குப்பைத்தொட்டியில போறதுக்காக வராரு. அப்ப திடீர்னு கீழ் வீட்டுக்காரரான கிரம்ஸ் அங்க வந்து, இரு இரு, இந்த குப்பைத்தொட்டியில எதுக்கு போடுற, இது என்னோட குப்பைத்தொட்டி, உனக்கான குப்பைத்தொட்டி தான் வீட்டுக்கு பின்னாடி இருக்குல்ல, அங்க போய் போடுன்னு சொல்றாரு. அதுக்கு பிரிம்ஸ், இல்ல எனக்கு தெரியாது, மன்னிச்சிருங்கன்னு சொல்ல, அது மட்டும் இல்ல, என் பூனைக்கு எவ்வளவு சாப்பாடு வச்சிருக்கான், என் பூனை எவ்வளவு காஸ்ட்லி தெரியுமா, அதுக்கு இந்த மாதிரி சாப்பாடு வைக்கிறதுனால அதுக்கு எவ்வளவு அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு தெரியுமா, அது மட்டும் நீயோ இல்ல உன் ஒய்ஃபோ இல்ல உன் பைத்தியக்கார பையனோ யாராவது ஒருத்தரா இருந்தீங்கன்னா என்னோட லாயரை வச்சு என்ன பண்ணுவோம்னு உனக்கு நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு மிரட்டுறாரு. பிரிம்ஸ் அங்கிருந்து போயிடுறாரு. வழக்கம் போல லைல் தூங்கிட்டு இருக்க, ஜோஷ் லைலோட மூஞ்சிக்கு முன்னாடி உட்காந்துட்டு, ஏ எப்படி இருக்க, நீ முடிச்சுக்கிட்டியா அப்படின்னு கேட்க, லைலும் முடிச்சுக்குது. இங்க பாரு, இந்த கார்டு இருக்கு, இது எனக்கு ரொம்ப பிடிச்ச கார்டு, அது மட்டும் இல்ல என்கிட்ட இருக்க கார்ட்ஸ்ல இதுதான் ரொம்ப காஸ்ட்லியான கார்ட்ஸும் கூட, இதை இப்ப நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லி லைல் கிட்ட கொடுத்து ஃப்ரெண்ட்ஸ் ஆக ட்ரை பண்றான். ஜோஷோட அம்மா ஸ்கூலுக்கு போறதுக்காக ஜோஷை கூப்பிட, ஜோஷ் வேக வேகமா இறங்கி போய், வாங்க இந்த தடவை குறுக்கு வழியில போலாம் அப்படின்னு சொல்லி, நேத்து எங்க லைல துரத்திட்டு போனானோ அந்த வழியா அவங்கள ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறான். வழக்கமா போற டைம் விட இந்த தடவை சீக்கிரமா போய் ட்ரெயின்லயும் ஏறிடுறான். ட்ரெயின்ல ஏறிட்டு சிரிச்ச முகமா அவங்க அம்மாவை பார்த்து, நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சந்தோஷமா சொல்றான். அவங்க அம்மாவும் அங்கிருந்து நேரா வீட்டுக்கு கிளம்பி வராங்க. வீட்டுக்கு வந்த ஜோஷோட அம்மா எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்க, திடீர்னு அவங்களுக்கு ஜோஷோட சின்ன வயசு ஞாபகம் வருது. அவங்களுடைய போனை எடுத்து ஜோஷுக்காக சின்ன வயசுல பாடின பாட்டு, அவனுடைய பிறந்த நாள் அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே லைல் மேல இருந்து பார்த்துட்டும் இருக்கான். அங்கிருந்து கட் பண்ணி ஸ்கூல்ல இருக்க ஜோஷா காட்டுறாங்க. ஜாஷ் லைப்ரரியில உட்காந்துட்டு நிறைய விலங்குகளை பத்தின புக்ஸ் எடுத்து வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கான். அங்க அவனுடைய கிளாஸ்மேட்டான ட்ரூடியும் வரா. இவ்வளவு அனிமல் புக் எடுத்து வச்சுட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன், என்கிட்ட ஒரு முதல பெட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, யாருமே முதலைய பெட்டா வச்சுக்க மாட்டாங்க அப்படின்னு ட்ரூடி சொல்றா. நான் தான் சொன்னேன் நீ நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் உன்னை ஸ்வீப்ல பார்த்தேன் அப்படின்னு சொல்றான். ஸ்வீப்னா டிக்டாக் மாதிரி அந்த ஊர்ல ஒரு ஆப். அவ்வளவு சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. உடனே அவன் போனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் வருது, அது வேற யாரும் கிடையாது, ட்ரூடி தான். உடனே அவன் சந்தோஷமா வீட்டுக்கு போறான். நைட் ஆகுது. ஜாஷோட அம்மா பிரின்ஸ் கிட்ட, எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எதை பத்தி நீ ஃபீல் பண்ற அப்படின்னு கேட்க, ஜாஷ் ரொம்ப வளர்ந்துட்டான், எனக்கு தெரியும், நான் இதை பத்தி சந்தோஷம் தான் பண்ணோம், ஆனா எனக்கு அவன் என்னை விட்டு ரொம்ப தூரமா போயிட்டானோ அப்படின்னு தோணுதுன்னு பிரின்ஸ் கிட்ட சொல்றாங்க. நீ எங்களை பாக்குற வரைக்கும் நாங்க தொலைஞ்சு போயிருந்தோம், நீ தான் எங்களுக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி அவங்கள சமாதானப்படுத்துறாரு பிரிம். ஜாஷோ லைலோ நைட்டு ஊர் சுத்தத்துக்காக வெளியே கிளம்பிடுறாங்க. குப்பை தொட்டியில போடுற வேஸ்டான ஃபுட்ஸ் எல்லாத்தையுமே லைல் கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. லைல் ஜாஷ்க்கு ஃபுட் எடுத்து கொடுக்க, இல்ல எனக்கு வேண்டாம், நான் ஒரு மாதிரி டயட்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லி அதை தட்டி கடிக்க பாக்குறான். ஆனா லைல் அதை எடுத்து அவனோட வாயிலேயே வச்சிருது. ஓ பரவாயில்லையே, இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி ஜாஷ் அதை சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேல லைல் கிட்ட,
நீ பேச மாட்டியா அப்படின்னு கேட்க லைல் சோகமா எழுந்து போய் நின்னு பாடவே ஆரம்பிக்கிறான். ரெண்டு பேருமே ஜாலியா பாட்டு பாடி என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த தருணத்துல இருந்து தான் லைலும் ஜோஷும் திக் ஃப்ரெண்ட்ஸா மாறுறாங்க. அடுத்த நாள் காலையில ஸ்கூலுக்கு போறதுக்காக ஜோஷை எழுப்ப ஜோஷோட அம்மா அவனோட ரூமுக்கு போறாங்க. அங்க பார்த்தா ஜோஷ் இல்ல. சரின்ட்டு மேல போய் பார்க்க ஜோஷும் லைலும் ஒன்னா படுத்துட்டு இருக்காங்க. இதை பார்த்து பயந்த அவங்க அம்மா அவனை கூட்டிட்டு கீழே ஓட லைல் மேல இருந்து பூந்து வேற ஒரு வழியா கீழே வந்துருது. அதை பார்த்து அவங்க அம்மா பயந்து கீழே விழ ஜோஷ்காக அவங்க அம்மா பாடின அந்த பாட்டை லைல் பொறுமையா பாட ஆரம்பிக்குது. சரின்னு ஒரு வழியா ஜோஷ கூட்டிட்டு ஸ்கூலுக்கு போறதுக்காக அவங்க அம்மா கிளம்பி நடந்து போய்கிட்டு இருக்காங்க. போற வழியில ஜோஷ் அவனால பிரச்சனை கிடையாதுமா, அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஜோஷோட அம்மா நான் அப்பாக்கு கால் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பண்ணீங்கன்னா அப்பா அவனை வேற எங்கன்னா கூட்டிட்டு போய் விட்டுருவாருமா அப்படின்னு சொல்ல நானும் அதுக்கு ஒத்துப்பேன்ட்டு ஜோஷோட அம்மா சொல்றாங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமாமா, நான் எப்ப முத முதல்ல லைல பாத்தனோ அதுக்கப்புறமா தான் எனக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சாங்க. நான் இப்ப இங்க சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னா அதுக்கு முத காரணமே லைல் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஜோஷோட அப்பா கால் பண்ணிடுறாரு. ஜோஷோட அப்பா கிட்ட அவங்க அம்மா இந்த விஷயத்த சொல்லாம மறைச்சிடுறாங்க. அங்கிருந்து அப்படியே அவங்க அப்பாவை காட்டுறாங்க. அவங்க அப்பா ஒரு மேக்ஸ் டீச்சர் இல்லையா, அவருடைய கிளாஸ்ல பசங்க எல்லாருமே பேப்பரை தூக்கி அடிச்சுட்டு அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜோஷோட அப்பாவால அவங்க யாரையுமே அடக்க முடியல. அப்படியே கட் பண்ணி ஜோஷோட அம்மாவை காட்டுறாங்க. அவங்க அம்மா பொறுமையா கதவு திறந்துகிட்டு ஒரு ஸ்டிக்க கையில வச்சுக்கிட்டு அப்படியே உள்ள போறாங்க. லைலையும் பாக்குறாங்க. லைல பார்த்ததும் பயந்து அடிச்சுட்டு அவங்க ஓடி வர லைலும் பின்னாடியே துரத்திட்டு வருது. ஒரு கட்டத்துக்கு மேல நேரா லைல் மூஞ்ச பார்த்து இப்படி எல்லாம் நடக்க கூடாது, முதல்ல எல்லாம் வீட்டுல இருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. லைலும் சோகமா ஒரு பாட்டு பாட ஆரம்பிக்கிறான். அவன் சொல்ல வர விஷயம் எல்லாத்தையுமே அவன் பாட்டு மூலியமா சொல்ல அப்படியே அவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. இதுக்கப்புறமா ஜோஷ்க்கும் ஜோஷோட அம்மாக்கும் ஒவ்வொரு நாளும் லைலால சந்தோஷமா போய்கிட்டு இருக்கு. ஒரு நாள் கீழ் வீட்டுல இருக்க கிரம்ஸ் அங்க என்னதான் நடக்குது அப்படின்னு பாக்க அந்த வீட்டை சுத்தி கேமராஸ பிக்ஸ் பண்றாரு. இன்னொரு பக்கம் ஜோஷோட அம்மாவும் ஜோஷும் காலையிலேயே பிரேக்ஃபாஸ்டுக்கு பீஸாவை சாப்பிட்டு இருக்காங்க. மேல இருந்து இறங்கி வந்த பிரிம்ஸ் என்ன காலங்காத்தாலே பீஸாவா அப்படின்னு கேட்டுட்டு பொறுமையா சேர்ல உட்காந்து கொஞ்ச நாளா நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், நீ ஒரு மாதிரி சந்தோஷமா தான் இருக்க, அது பார்க்க நல்லா தான் இருக்கு, இருந்தாலும் என்கிட்ட இருந்து எதனா மறைக்கிறீங்களா அப்படின்னு கேட்க இதுக்கப்புறமும் நம்ம சொல்லாம இருந்தா நல்லா இருக்காது அப்படின்னு முடிவெடுத்து பிரிம்ஸ கூட்டிட்டு ஜாஷ் கிட்ட போறாங்க. ஜாஷ் இதுக்கப்புறமும் நம்ம மறைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே லைல் ரெஸ்ட் ரூம்ல இருந்து வெளியே வரான். இதை பார்த்ததுமே பிரிம்ஸுக்கு கையும் காலம் புரியாம அவங்க ரெண்டு பேருமே கூட்டிட்டு கீழே ஓடுறாரு. லைலும் அவர் பின்னாடியே ஓடி வர அங்க இருக்க அவருடைய பழைய ரெஸ்லிங் ட்ரெஸ்ஸையும் அவருடைய போட்டோவையும் பாக்குது. அதை பார்த்ததுமே அவர் கூட ரெஸ்லிங் விளையாடுற மாதிரி ஜாலியா நிக்க அவர் அதுக்கு பயந்து அங்கிருந்து கீழே ஓடுறாரு. அங்க போய் மெயின் டோரை ஓபன் பண்ணும் போது அங்க ஒரு ஆள் நிக்கிறாரு. அது வேற யாரும் கிடையாது, லைலோட சின்ன வயசு பார்ட்னரான ஹெக்டர் தான். ஹாய் சார், என்னோட லக்கேஜ் நான் எங்க வைக்கணும் அப்படின்னு கேட்க பிரிம்ஸ் திரு திருன்னு முழிக்கிறாரு. ஓ, நான் வர்றது உங்களுக்கு சொல்லலையா, நீங்க ஸ்கூல் அத்தாரிட்டிஸ் கிட்ட கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வராரு. லைல் அங்க படியில நின்னுகிட்டு இருக்கான். லைல பார்த்ததுமே இவருக்கு ரொம்பவும் சந்தோஷம். ஆனா லைல் அவரை பார்க்காம திரும்பி நின்னுக்குது. ஓ, நீ அப்படி வரையா அப்படின்னு சொல்லிட்டு லைலுக்கு அவர் சின்ன வயசுல டான்ஸ் ஸ்டெப் சொல்லி கொடுத்துருப்பாருல, அந்த ஸ்டெப்பை அவர் போட ஆரம்பிக்கிறாரு. லைலும் அந்த ஸ்டெப்பை மறக்காம அவர் கூட சேர்ந்து போடுது. அப்படியே அவங்க ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிடுறாங்க. அங்கிருந்து அப்படியே அந்த ஃபேமிலியும் சந்தோஷமாகுது. ஆனால் எல்லாருமே சந்தோஷமா இருந்தாலும் பிரிம்ஸுக்கு லைலை பார்த்து ஒரு பயம் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஒரு நாள் பிரிம்ஸ் லைலோட ரூமுக்கு மேலே போயிட்டு எதையோ நோண்டிக்கிட்டு இருக்க லைல் அவரோட பின்னாடி நின்றுகிட்டு இருக்கு. லைலை பார்த்ததும் அவர் ரொம்பவும் பயந்துடுறாரு. ஓ லைல், நீ தானா, நான் கூட வேற யாரும் நினைச்சு பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப நினைக்கிறாரு. ஆனால் லைல் அவரை தடுத்து நிறுத்துது. பிரிம்ஸ் அவரோட காலேஜ் டேஸ்ல ஒரு ரெஸ்லிங் சாம்பியன். அவரோட ட்ரெஸ் போட்டோ விசில் எல்லாத்தையுமே ஒரு ஃப்ரேம் மாதிரி போட்டு ஒரு கண்ணாடி இது உள்ள வச்சிருந்தாரு. அதை எடுத்து அவர் முன்னாடி நீட்டி அந்த கண்ணாடியை உடைக்குது. ஏ லைல், என்ன பண்ற நீ அப்படின்னு கேட்கிறாரு. அதுல இருக்க ட்ரெஸ் எடுத்து அவர்கிட்ட கொடுத்துட்டு விசில் எடுத்து ஊத ஆரம்பிக்குது. ஓ, நீ என் கூட சண்டை போட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு சண்டைக்கு ரெடி ஆகுறாரு. ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு இருக்க லைல் அவர் கூட ஜாலியா சண்டை போட்டு அவருக்கு விட்டு கொடுத்துருது. ஆனா அவரு இதை தெரியாம ஏய், நான் சாம்பியன்ரா, யார்கிட்ட என்கிட்டயே வா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் சந்தோஷமாயிடுறாரு. லைலுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா இது எல்லாமே இன்னொரு ஆளுக்கு பிடிக்கவே பிடிக்கல. அது யாருன்னா இவங்களோட கீழ் வீட்டுக்காரனான கிரம்ஸ் தான். இவங்க போட்ட சண்டையில அவரோட வீட்டில் இருக்க சட்டு சாமான் எல்லாமே கீழே விழுந்துகிட்டு இருக்கு. அது அவருக்கு சுத்தமா பிடிக்கல. அவங்களோட ஃபேமிலியவே சுத்தமா அவரு வெறுக்க ஆரம்பிக்கிறாரு. பிரிம்ஸ் அடுத்த நாள் அவருடைய ஸ்கூலுக்கு போறாரு. ரொம்பவும் கான்பிடென்ட்டா ரொம்பவும் பாசிட்டிவா அவருடைய கிளாஸ் ரூமுக்குள்ள போறாரு. உள்ள போனதுமே அதே மாதிரி எல்லா பசங்களும் அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்க அவர்கிட்ட இருக்க அந்த விசில எடுத்து ஊதுறாரு. எல்லாருமே அமைதியா வந்து அவங்கவுங்க இடத்துல உட்காடுறாங்க. ரொம்பவும் சந்தோஷத்தோட வீட்டுக்கு வந்த பிரிம்ஸுக்கு இன்னொரு சந்தோஷமும் காத்துக்கிட்டு இருந்தது. அது வேற எதுவும் கிடையாது, ஹெக்டரோட மேஜிக் ஷோ தான். அவரோட மேஜிக் எல்லாத்தையுமே இவங்க மூணு பேரையும் உட்கார வச்சு அவர் செஞ்சு காட்டிக்கிட்டு இருக்க அதை மூணு பேருமே ரொம்பவும் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் லைல் சமைக்கிறன்ற பேர்ல அங்க சொதப்பிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே ஹெக்டரும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஹெக்டர் அவரோட மேஜிக் ஷோவை முடிக்க பிரிம்ஸ் அவர்கிட்ட எங்களுக்காக ஒரு பாட்டம் பாடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. நேரம் போயிட்டு பியானோல உட்காந்து ஹெக்டர் லைலுக்கு கேட்கிற மாதிரி அவருடைய பாட்டை பாட ஆரம்பிக்கிறாரு. லைலும் அதை கேட்டுட்டு நேரம் வந்து அவர் கூட சேர்ந்து பாட ஆரம்பிக்குது. அப்படியே ரெண்டு பேரும் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை
முடிக்கிறாங்க. அப்படியே நைட் ஆகுது. ஹெக்டர் லைல் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. லைல் பாத்தியா நீ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்ட, அவங்க தான் ஆடியன்ஸ், நீ அவங்க முன்னாடி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்ட, இதுக்கப்புறம் நீ பயப்பட தேவையில்ல, நம்ம வேற லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம், இப்போதைக்கு நம்ம ரோட்ல ஷோ பண்ணலாம், அதுக்கப்புறம் நம்ம பெரிய இடங்கள்ல பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைல கூட்டிட்டு போக பாக்குறாரு. கீழே இறங்கி வர ஜோஷ் அங்க உட்காந்துட்டு இருக்கான். எங்க போறீங்க அப்படின்னு கேட்க, இந்த உலகம் லைல் பாடுறதையும் ஆடுறதையும் பார்க்கணும், அப்படி பார்த்தாங்கன்னா நம்ம பணக்கார ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு ஜோஷ் அவர்கிட்ட. அவனுக்கு பணம் எல்லாம் தேவை கிடையாது, அவனுக்கு ஒரு ஃபேமிலி வீடு மட்டும் தான் வேணும். இங்க பாரு ஜோஷ், இது பிசினஸ், அது மட்டும் இல்ல, லைல் ஒரு சாதாரண முதல கிடையாது, அவன் ஒரு கலைஞன் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்காக கூட்டிட்டு போயிராரு. லைலுக்காக ஜோஷ் ரொம்ப நேரமா நைட் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஒருவேளையா ஹெக்டரும் லைலும் வராங்க. ஹெக்டர் ரொம்பவும் சோகமா வர ஜோஷ் அவர்கிட்ட என்னாச்சு அப்படின்னு கேக்குறான். ஒண்ணும் இல்ல, வழக்கம் போல லைல் ஸ்டேஜ் ஃபியர்னால எதுவுமே பண்ணாம அப்படியே நின்னுட்டு இருந்தான். நான் கூட அவன் ஆடியன்ஸுக்காக பாட ரெடி ஆயிட்டான் அப்படின்னு நினைச்சேன், ஆனா இன்னும் அவன் ரெடி ஆகல அப்படின்னு சொல்லிட்டு சோகமா மேல போறாரு. நீ கவலைப்படாத லைல், நீ பாடுறையோ பாடாட்டி இருக்கியோ அதெல்லாம் எனக்கு விஷயம் இல்ல, ஆனா நீ ரொம்பவும் அதிசயமானவன், எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி லைல கட்டி பிடிக்கிறான். லைலும் அங்க இருந்து பொறுமையா மேல ஏறி போயிடுறான். லைல் சோகமா மேல நின்னு பாட்டு பாடிக்கிட்டு இருக்க ஹெக்டர் லைல் கிட்ட, ஒன்னும் பிரச்சனை இல்ல லைல், இன்னும் ஒன்னு ரெண்டு லோன் தான் இருக்கு, அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. அடுத்த நாள் காலையில விடியுது. பிரிம்ஸ் கீழே நின்னுகிட்டு இருக்க அவங்க ஸ்கூல் டீச்சர் அவர்கிட்ட எடுத்துட்டு வந்து ஒரு லெட்டர் கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அங்க கிரம்ஸும் நின்னுகிட்டு இருக்காரு. அவர் பிரிம்ஸ் கிட்ட, நீங்க இனிமே நம்மளுடைய அட்மினிஸ்ட்ரேஷனோட ஒரு மெம்பர் தான், உங்களோட இடத்த நீங்க பூர்த்தி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து உள்ள போயிடுறாரு. திடீர்னு அங்க ஒரு கார் வேகமா வருது, அது உள்ள இருந்து ஹெக்டரை தள்ளி விடுறாங்க. எங்களோட பணத்தை திருப்ப கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்ல இருந்து வேகமா போயிடுறாங்க. ஹெக்டர் எழுந்து வந்து பிரிம்ஸ பார்த்ததும் இதெல்லாம் சகஜம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து உள்ள போயிடுறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பிரிம்ஸ் அந்த நெய்பர்ஹுட் அட்மினிஸ்ட்ரேஷன் மீட்டிங்கு உள்ள போறாரு. அங்க கிரம்ஸ் பேச ஆரம்பிக்கிறாரு, எல்லாருக்குமே பாடுறதும் ஆடுறதும் ரொம்பவே பிடிக்கும், ஆனா யாருக்கும் 3 மணி விடிய காலத்தால பாடுறது ஆடுறது பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு பிரிம்ஸ் ஃபேமிலியை பார்த்து, நீங்க எங்க கிட்ட எதையும் மறைக்கிறீங்க போலயே அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே மேல டம்முன்னு ஒரு சத்தம் கேக்குது, பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மேல கை காட்டுறாரு கிரம். அது எங்க பையன் ஜோஷ் தான், அவன் சும்மா ரெஸ்லிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்பவும் மழுப்புறாங்க. இந்த மாதிரி ஃபேமிலிஸ் எதுக்கு ஸ்கூல்ல இருக்க அத்தாரிட்டிஸ் இந்த மாதிரி இந்த இடத்துக்கு வர வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே அங்க திடீர்னு உள்ள ஹெக்டர் வராரு. கிராம்ஸ், உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க இருக்க எல்லாருமே அவங்க ரெண்டு பேருமே ஆச்சரியமா பாத்துட்டு இருக்காங்க. நீங்க இப்படி பாக்குறது எனக்கு புரியுது, நானும் கிரம்ஸும் சின்ன வயசுல இருந்து ஒன்னாதான் வளர்ந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே, இங்க மீட்டிங் நடந்துட்டு இருக்குல்ல, இங்க உனக்கு என்ன வேலை, நீ கிளம்பு அப்படின்னு கிரம்ஸ் சொல்ல, ஓ எனக்கு என்ன வேலையா, நீ பிரிம்ஸ் ஃபேமிலி மேலதானே இந்த குற்றச்சாட்டை வைக்கிற, நான் அவங்களோட கெஸ்ட் தான், அப்படின்னா எனக்கும் இதுல பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாரு. சரி இவங்க பண்றதெல்லாம் இருக்கட்டும், இங்க இருக்க வீட்டுங்களை சுத்தி இவன் கேமரா வச்சிருக்கானே, அது உங்க யாருக்குன்னா தெரியுமா அப்படின்னு கேட்க அங்க இருக்க எல்லாருமே முடியாதுன்னு கிடையாது நம்ம இங்க இருந்து அவனை உடச்சு கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இங்க பாரு ஜோஷ், அவன் ஒரு முதல, எனக்கு தெரியும் அவன் சாதாரண முதல இல்ல அப்படின்னு, இருந்தாலும் அவன் ஒரு முதல, அவன் மத்த முதலையும் கூடயும் வாழை கத்துக்கணும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்க பிரிம்ஸ் ஜோஷ் கிட்ட, நம்ம டெய்லி வந்து லைல பாக்கலாம், நான் அவனுக்கு சத்தியம் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ஜூ ஆளுங்க கிட்ட பேசி அவனுக்கு நல்ல உணவா போட சொல்லலாம், அதுதான் நம்மளால இப்போதைக்கு பண்ண முடியும் அப்படின்னு அவங்க அம்மாவும் சொல்றாங்க. எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்காது ஜோஷ்னு அவங்க அப்பா சொல்ல, அதை முடிவு பண்றதுக்கு நீங்களும் நானும் யாரு, யாராலையும் அதை முடிவு பண்ண முடியாது,
அதை அவன் தான் முடிவு பண்ணணும். நான் என் வாழ்க்கை ஃபுல்லா பயந்துட்டு இருந்தேன், இதுக்கப்புறமா நான் பயப்பட விரும்பல, ஏன்னா என் கூட லாயல் இருக்கான், அவனை நான் இங்க இப்படி விட்டுட்டு போக விரும்பல, அவன் இல்லாம இங்க இருந்து நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே மயங்கி கீழே விழுந்துறான். அவங்க அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ண டாக்டர்ஸ் வந்து அவனை செக் பண்ணி பார்த்துட்டு அவனுக்கு ஒன்னும் இல்லை, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஜோஷா அவங்க அப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. ஜோஷ் ரொம்பவும் சோகமா இருக்கான். இன்னொரு பக்கம் ஜூல லைலோ அவனை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கு. லைல இந்த மாதிரி போலீஸ் வந்து ஜூக்கு கூட்டிட்டு போக காரணம் யாருன்னா கிரம்ஸும் ஹெக்டரும் தான். ஹெக்டர் அவனுக்கு இருக்கிற கடன் எல்லாம் அடைக்கிறதுக்காக கிரம்ஸ் கிட்ட காசு வாங்கிட்டு இந்த வேலையை பார்த்திருப்பான். லைல இருக்கும் போது பிரிம்ஸ் ஃபேமிலிக்கு எவ்வளவு சந்தோஷம் கிடைச்சதோ அது எல்லாமே லைல் போனதுக்கு அப்புறம் அப்படியே தலைக்கீழா மாறிடுச்சு. கீழ் வீட்டுல இருக்க பூனை லொரெட்டா கூட லைல நினைச்சு ரொம்பவும் கவலைப்பட்டுகிட்டு இருக்கு. நாட்கள் இப்படியே கடந்து போய்கிட்டு இருக்க ஒரு நாள் ஜோஷ் ஸ்கூல்ல தனியா உட்காந்துட்டு இருக்கான். இதை பார்த்து அவனுடைய ஃப்ரெண்டான ட்ரூடி அவன் கிட்ட வந்து உட்காந்து, நான் சொன்னா நீ நம்ப மாட்ட ஜோஷ், இருந்தாலும் நான் சொல்றேன் கேளு, மேல்ஃபாய் தொலைஞ்சப்ப கூட நான் கூட அவன் எனக்கு கிடைக்க மாட்டான் அப்படின்னு தான் நினைச்சேன், ஆனா 6 வாரத்துக்கு அப்புறமா எங்க பக்கத்து வீட்டுல இருக்கிற அங்கிள் மூலியமா எனக்கு அவன் கிடைச்சான். மேல்ஃபாய் யாருன்னு ஜோஷ் கேட்க, மேல்ஃபாய் ஒரு பாம்பு, அவன் என்னோட பெட்டு, எங்க அங்கிள் தான் எனக்கு கிஃப்ட் பண்ணாரு. அது மட்டும் இல்ல ஜோஷ், அதிசயம் எப்ப வேணா நடக்கலாம், நீ அதுக்காக காத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட இருக்க பிஸ்கெட்ல பாதி எடுத்து ஜோஷ்க்கு கொடுக்கறா. அப்பதான் ஜோஷ் மூஞ்சில சிரிப்பே வருது. அன்னைக்கு நைட்டு எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க ஜோஷ் மட்டும் எழுந்து குப்பை போடுறதுக்காக வெளியே போறான். குப்பை போட்டுட்டு திரும்பும் போது பின்னாடி ஹெக்டர் நிக்கிறான். நீங்க எப்படி இப்படி பண்ணீங்கன்னு கேட்க, நானும் எனக்கு அதே தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், நான் இப்படி பண்ணுவேன்னு நினைச்சு பார்க்கல, ஆனா எனக்கு இருக்கிற கடன்னால கிரம்ஸ் கொடுக்குற காசை வாங்கிட்டு நான் இதை பண்ணிட்டேன், இதனால நான் என் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே இழந்துட்டேன், இப்போ நான் மாறிட்டேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு, நீயும் நானும் நினைச்சா லைல அங்கிருந்து வெளியே கொண்டு வரலாம், நான் ஈஸ்ட் கேட்டாண்ட 4 மணிக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், உனக்கு விருப்பம் இருந்தா கண்டிப்பா வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. ஜோஷ் வருவான்னு சொல்லி ரொம்ப நேரம் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க ஜோஷ் அங்க வரல. சரின்னு சொல்லிட்டு அவரே களத்துல இறங்கி உள்ள போறாரு. அங்க இருக்க செக்யூரிட்டியை ஏமாத்திட்டு அவர்கிட்ட இருக்க கலர் கலர் கர்ச்சிஃபை வச்சு கயிறு மாதிரி ரெடி பண்ணி லைலோட குண்டுக்குள்ள குதிக்கிறாரு. லைல் லைல்னு கூப்பிட அந்த குண்டுக்குள்ள இருந்து வெளியே வந்தது லைல் கிடையாது, வேற ஒரு முதல்ல. அதை பார்த்ததுமே இது லைல் கிடையாது அப்படின்னு திரும்பி ஓடி அதுல ஏற பாக்குறாரு. ஆனா அது அறுத்துக்கிட்டு கீழே விழுந்துருது. திடீர்னு ஜோஷ் அங்க வந்துடுறான். ஜோஷ் ஹெக்டரை பார்த்து, நிஜமா இதுதான் உங்க பிளானா அப்படின்னு கேட்க ஜோஷ், எனக்கு ஹெல்ப் பண்ணு, மேலே ஏறி இந்த கயிறை கட்டு அப்படின்னு சொல்ல அங்க லைலும் வந்துருது. மத்த முதலைங்க எல்லாம் ஹெக்டரை நோக்கி பொறுமையா வந்துகிட்டு இருக்க ஹெக்டர் லைல பார்த்து, லைல் எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கேக்குறாரு. ஆனா லைல் அவருக்கு ஹெல்ப் பண்ணாம அப்படியே நின்னுகிட்டு இருக்கு. ஜோஷ், நீ அவங்க கிட்ட பேசு, நீ பேசினாதான் அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு கேட்க அவங்க கிட்ட பேச வேண்டியது நான் இல்ல ஹெக்டர், நீங்க தான் அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றான். சரி சரி, என்ன மன்னிச்சிருங்க, நான் பண்ணது தப்பு தான் லைல், நான் உன்னை யூஸ் பண்ணிட்டு உன்னை தனியா விட்டுட்டு போயிட்டேன், அது என்னோட தப்பு தான், நீ திரும்பி வரணும் லைல், எனக்காக இல்ல ஜோஷ்காக திரும்பி வா அப்படின்னு கேட்க லைல் திடீர்னு வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணி காப்பாத்திருது. மூணு பேர் அங்க இருந்து வெளியே வர போலீஸ் எல்லாரும் அவங்களை ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. ஹெக்டர் அவர்கிட்ட இருக்க அந்த ப்ளூ பாம்பை வச்சு புகையை உருவாக்க ஜாஷோ லைலும் அங்க இருக்க வண்டி எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. எல்லா போலீஸும் அவங்களை துரத்திட்டு வர ஜாஷோ லைலும் ஒரு டேலண்ட் ஷோ நடக்கிற இடத்துக்குள்ள பூந்துடுறாங்க. ஸ்டேஜ் எங்க இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு ஸ்டேஜுக்காக போய்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஜாஷோட அம்மாவும் அப்பாவும் அவனை காணும் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்க ஜாஷோட அப்பா அவரோட போன்ல இருந்து ஜாஷோட போனோட ஜிபிஎஸ் ட்ராக் பண்ணி அவங்களும் அந்த இடத்துக்கு போறாங்க. ஜாஷோ லைலும் வேக வேகமா மெயின் ஸ்டேஜுக்கு வந்துட்டு நின்னுகிட்டு இருக்காங்க. ஜாஷ் லைல பார்த்து, நீ இப்ப பாடி ஆகணும் லைல், இல்லனா இவங்க உன்னை நம்ப மாட்டாங்க, நீ என்ன நம்பு, நம்ம இதை சேர்ந்தே பண்ணலாம் அப்படின்னு சொல்ல லைல் என்னால முடியாதுன்னு தலையாட்டுது. ஜோஷ் நேரா போய் மைக் எடுத்து பாட ஆரம்பிக்கிறான். அவனை பார்த்து அங்க இருக்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. இதுக்கு மேலேயே நான் பயந்துட்டு நின்றுட்டு இருந்தா ஜோஷுக்கு தான் அசிங்கம் அப்படின்னு சொல்லி லைல் இறங்கி வந்து பாட்டு பாட ஆரம்பிக்குது. அங்க இருக்க எல்லா ஆடியன்ஸுமே பிரமிச்சு போய் நிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு புரியல. ஒரு முதல்ல பாட்டு பாடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை அப்படியே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஷோ பெரிய ஷோ அப்படின்றதால அந்த ஊர்ல இருக்க ஒவ்வொரு ஸ்கிரீன்லயும் ஒவ்வொரு மால்ல இருக்க டிவிலையும் இந்த பர்ஃபார்மன்ஸ் ஓடிட்டு இருக்கு. அந்த ஊரோட மக்கள் எல்லாருமே லைல கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஜோஷ் நினைச்ச மாதிரியே அந்த ஊர் மக்களுக்கு லைலால எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ரொம்பவே நல்லா ப்ரூவ் பண்ணிட்டான். அங்கிருந்து கட் பண்ணி 1 மாசத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. கிரம்ஸ் இவங்க மேல கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காரு. இந்த மாதிரி உயிரினத்தை எல்லாம் வீட்டுல வளர்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கேஸ முடிக்கிறாரு. ஜட்ஜும் இவர் சொல்றது கரெக்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அங்க உள்ள ஹெக்டர் வராரு. 1 நிமிஷம் இவர் ஆனர், நான் ஒரு விஷயத்தை உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன், இந்த டாக்குமெண்ட்டை நீங்க கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல ஜட்ஜும் அந்த டாக்குமெண்ட்டை வாங்கி பாக்குறாரு. இந்த டாக்குமெண்ட்டை நான் பெட்டு கீழே தானே வச்சிருந்தேன், நீ எப்படி எடுத்துட்டு வந்த அப்படின்னு கிரம்ஸ் கேட்க அதுக்கு எனக்கு ஒரு புது ஃப்ரெண்டு தான் ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னு சொல்றாரு. அப்படியே லொரெட்டாவை காட்டுறாங்க. இந்த டாக்குமெண்ட்டை ஹெக்டருக்காக லொரெட்டா தான் எடுத்து கொடுத்துருக்கு. யுவர் ஆனர், இந்த டாக்குமெண்ட் எங்க பாட்டியோடது, அவங்க ஈஸ்ட் 88 ஸ்ட்ரீட்ல இருக்கிற பில்டிங்கை கட்டினவங்க மட்டும் கிடையாது, அவங்க தான் நியூயார்க் சிட்டியில இருக்க ஜூவோடைய ஃபவுண்டரே அப்படின்னு சொன்னதும் கோர்ட்ல இருக்க மக்களுக்கும் சரி பிரின்ஸ் ஃபேமிலிக்கும்
படிக்கும் சரி அவ்வளோ சந்தோஷம். அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயத்தையும் ஜட்ஜ் படிக்கிறாரு. அது என்னன்னா, அந்த ஈஸ்ட் 88th ஸ்ட்ரீட்டில் இருக்கிற அந்த பில்டிங்கில் எவ்வளோ பெரிய மிருகமாக இருந்தாலும் அவங்க அதை பெட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அந்த டாக்குமெண்ட்டில் போட்டிருக்கு. அதை படித்ததுமே கிரம்ஸ் எழுந்து, இவரானார் இதை நீங்கள் பண்ணக்கூடாது, இதுக்கு நீங்கள் அப்ரூவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னதுமே, நீ என்னடா எனக்கு சொல்கிறது அப்படின்ற மாதிரி அப்ரூவ்டுன்னு ஒரு வார்த்தையை போட்டு முடிக்கிறார் இந்த கேஸை ஜட்ஜ். அப்புறம் என்ன, கேஸ் ஜட்ஜ சந்தோஷத்தில் எல்லாருமே வெக்கேஷனுக்கு கிளம்புறாங்க. ஹெக்டர் மட்டும் வெக்கேஷனுக்கு போகாமல் வீட்டிலே இருக்காரு. அவங்கள அமுச்சு வச்சுட்டு பாய் சொல்லிட்டு ரோட்டில் நின்றுட்டு இருக்க ஜோஷோட ஃப்ரெண்டான ட்ரூடி அங்கே வரா. ஒரு கிளாஸ் பெட்டிக்குள்ள பாம்பை வச்சுக்கிட்டு, ஹெக்டர் இங்கே பாருங்க, இவனுக்கும் நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்க, ஹெக்டர் இல்லை குழந்தை என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறாரு. உடனே ட்ரூடி, மால்ஃபாய் உன் பர்ஃபார்மன்ஸை காட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த பாம்பு பீட் பாக்ஸ் பண்ணுது. இதை பார்த்ததுமே ஹெக்டருக்கு ஒரே ஆச்சரியமா போயிடுது. இவனுக்கு ஏதாச்சும் ஏஜென்ட் இருக்கானா அப்படின்னு கேட்க, இல்லை அப்படின்னு ட்ரூடி சொல்றான். அப்போ இப்பத்துலேருந்து அவனுக்கு ஒரு ஏஜென்ட் கிடைச்சாச்சு அப்படின்னு சொன்னதுமே அங்கேருந்து கட் பண்ணி வெக்கேஷனுக்கு போய்கிட்டு இருக்க பிரிம்ஸையும் லைலையும் காட்டுறாங்க. அவங்க எல்லாருமே ஒரு பாட்டை போட்டு கேட்டுக்கிட்டு போய்கிட்டு இருக்க, இதெல்லாம் என்னடா பாட்டு அப்படின்னு லைல் ஒரு லுக் அவுட்டு அவங்க கிட்ட இருக்க பாட்டுடைய கலெக்ஷன் எடுத்து அவங்க கிட்ட கொடுக்குறான். அந்த பாட்டை போடுறாங்க. அங்கேருந்து எல்லாருமே சந்தோஷமாக கொண்டாடிக்கிட்டே டூருக்கு போய்கிட்டு இருக்காங்க. அங்கேயே கட் பண்ணி கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் இந்த கதையை கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை கைஸ்.